എല്ലാവരെയും കാണാം. யார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட காணோம்? இன்னைக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட்ங்கிறதுனால யாரும் வரலையோ? மணி எத்தனை ஆச்சு? ஓ, 9 மணி தான் ஆச்சா? அப்போ நான் தான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். எப்படி 9:30க்குள்ள எல்லாம் வந்துடுவாங்க? இன்னைக்கு மேத்ஸில் என்ன எடுக்கிறது? சரி, டேபிள்ஸ் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்பிக்கையான ஒரு கேமிங் பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் Lotus 365. Lotus 365 காஜல் அகர்வால், நவாப் சுதீன் சித்திக், ஊர்வசி ரவுட்டேலா இவங்க தான் பிராண்ட் அம்பாசிடரே. 2015 இருக்கிற ஒரு பழமையான கேமிங் கம்பெனி தான் இது. Lotus 365 கிரிக்கெட்டு, ஃபுட்பால், டென்னிஸ் லைவ் மேட்சோட அப்டேட்டும் கூட பார்த்துக்கலாம். இதில் வந்து 1000க்கும் மேலான லைவ் கேமில் விளையாடி நிறைய ரிவார்ட்ஸ் ஜெயிக்கலாம். கிரிக்கெட், ஃபுட்பால், லைவ் மேட்ச் டேஸ் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம். Lotus 365 லைவ் மேட்சஸ் கூட பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் நல்ல ஆஃபர்ஸும் நல்ல ப்ரமோஷன்ஸும் கூட கிடைக்கும். இது போக 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமே. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே விளையாடி iPhone 13, ராயல் என்ஃபீல்டு, சாம்சங் கேலக்ஸி S22 Ultra இந்த மாதிரி நிறைய பரிசுகளும் நிறைய போனஸ் ஆஃபர்ஸும் கிடைக்கும். இப்போவே நீங்கள் விளையாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வரட்டும், அவங்க வரும்போது பேசிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த லெசனை பார்த்துடலாம். வாங்க வாங்க வாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வந்ததே லேட்டு. இதில் உனக்கு டான்ஸ் வர கேட்குதா? அமைதி உட்காரு. சாரி டீச்சர். ஓகே ஓகே, உட்காரு. ஐயோ, இன்னைக்கு வர எக்ஸாம் இருக்குதே, டெஸ்ட் வர இருக்கு, படிக்கலையே. டெஸ்ட்க்கு எல்லாம் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகே மிஸ். மே கமிங் மேம். குட் மார்னிங் மேம். மார்னிங். குட் மார்னிங். என்ன தம்பி ஸ்டைல குட் மார்னிங் சொல்ற? முன்னாடி வந்து உட்காரு. என்னப்பா புக் எடுக்கிறதுக்கு வந்ததே லேட்டு? புக் எடுக்கிறதுக்கு தனியாக டைமிங்கா? இதுலே கிளாஸ் பீரியட் முடிஞ்சிட மாட்டிருக்கு மேம். இல்லை மேம், அது காரை வந்து பார்க் பண்ணுறக்காக லேட் ஆகிடுச்சு மேம். இடமே இல்லை மேம் இந்த ஸ்கூலில். என்னது, கார் இருக்கா? உங்கள் வீட்டில் கார் இருக்கா தம்பி? ஆமாம் மிஸ், எங்கள் வீட்டில் கார் இருக்குது. அதில் என்ன இருக்குது மிஸ்? ஆமாம், காரு. காரெல்லாம் வச்சுட்டா நீ இங்கே வர? இல்ல தம்பி, இல்ல. நீங்க உட்காருங்க. நீ உட்காருமா? உட்காருங்க. ஏய், என்ன ரெண்டு பேர்த்தோட புக்கு வேற வேற மாதிரி இருக்கு? இங்க கொண்டு வாங்க. புக்குங்களே மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கே. எங்கம்மா இதோட அட்டை? புக்கு பேர் எப்படி இருக்குன்னு? நேற்று மழை வந்ததுண்ணா. ஆமாம், நேற்று மழை வந்துச்சு. அப்போது எங்களோட வீட்டு ஃபுல்லாக தண்ணியாச்சு டீச்சர். ஐயோ, அப்புறம்? அப்புறம் வீட்டு ஃபுல்லாக தண்ணியானப்புறம் இந்த இந்த புக்கில் இருக்கிற அட்டைலாம் போயிடுச்சா? அப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அப்போ நான் தான் நீச்சல் அடித்து போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, உனக்கு நீச்சலெல்லாம் அடிக்க தெரியுமா? ம். டே, எவ்வளவு சீரியஸாக புக்கை மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ நீச்சல் அடிக்க தெரியுமான்னு கேட்குறியாப்பா? நீ என்ன பார்த்து சிரிச்சிட்ருக்க? ஆ, நீ பாரு, ஃபீஸ் கட்டினப்போ வாங்கின புக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. வீட்டில் போய் திறந்து பார்க்குறியா இல்லையா? எங்கே பார்க்குறேன்? பேராக எழுதியிருக்கிறியா? ஏதோ சாய்ரா கேஸ்ன்னு பேர் மட்டும் எழுதியிருக்கிறேன். இந்தா, நீ போப்பிரக்கியா, போய் உட்காரு. போமா, இந்தா நீ எடுத்துகிட்டு போய் வச்சு உட்காரு. சரி, இப்போ லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். சரி, டேபிள் சொல்லுங்க. 10வது வாய்ப்பாடு சொல்லுங்க. 10 10 1 10 2 10 3 10 30 10 4 40 10 5 50. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். உட்கார் உட்கார். நீ நல்லா படிச்சுட்ட. மழை வந்தாலும் புக்கை வச்சு நீ நல்லா படிச்சிருக்க. நீ சொல்லுப்பா.
வரையலாம் ஓகேவா? சரி, சந்தோஷப்படுறீல்ல, வரையலாம், எடுங்க. சரி, வரையிறதுக்கு பாக்ஸ் எல்லாமே எடுங்க. சூப்பரா இருக்கு. இங்க டைம் டேபிள் எல்லாம் கூட வச்சுக்கலாமே. ஆமா, இங்க பிரஸ் பிரஸ்னு கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த பிரஸ் அமுத்தலாம் இன்னொரு பிரஸ் வாவ் இது பாரு மேல தூக்கிருச்சு இந்த பிரஸ் வாவ் சூப்பரா இருக்கு இரேசர்லாம் வச்சுக்கிறதுக்கு இது மறுபடியும் இப்படி அமுத்திக்கலாமா இதுல என்ன எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் மண்டே டியூஸ்டே இதெல்லாமே இருக்குது. சரி, பின்னாடி சைடு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பின்னாடி சைடில் வெறும் இதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, சரி தம்பி, இந்த பாக்ஸ் எவ்வளவு ஆச்சு? மேம், இது வந்து அப்பா வந்து ஏதோ 5000 ஏதோ வாங்கி கொடுத்தாங்க. 5000? ஏன் தம்பி, இது எழுதுறது படிக்கிறதுக்கே 5000 போட்டு வாங்கியிருக்கிறீங்களா? நல்லா இருக்கு ரொனால்டோ, சூப்பராக இருக்கு. இந்தாங்க, ஆனால் இதில் பேட்லேயும் பேப்பரில் வரைகிறதுக்கு பாக்ஸ்லேயும் ஒன்றும் இல்லை வரைகிறதுக்கு. சரிங்க தம்பி, எங்கே பாப்பா உன்னோட பாக்ஸு காட்டு பார்க்கலாம். என்ன பாப்பா, எல்லாம் உடஞ்சி கீறி கிடக்குது. மேம், அதனால தான் மழை வந்துச்சு. என்னமா தண்ணி எல்லாம் வருது உன் பாக்ஸ் குள்ள இருந்து? மழை வந்துச்சு மேம், அதனால பாக்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. சரி, நீயும் வச்சுக்கோ. ஆனா நீ நல்லா படிக்கிற பொண்ணுதான். நீ பென்சிலு எப்படி இருந்தாலும் பென்சிலு எரேசரு ஷார்ப்னர் எல்லாம் வச்சிருக்கேன் ஷார்ப்பா படிக்கிறதுக்கு. பாரு, இங்க கொடு தம்பி, நீ போய் உட்கார். போ, படிக்காத பையனுக்கு 5000 ரூபா பாக்ஸு. பாவம், படிக்கிற பிள்ளைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸை வாங்கி அதுவும் தண்ணியில எல்லாம் நனைஞ்சு. அந்த பாப்பா எவ்வளோ பொறுப்பா வச்சிருக்குது, பென்சிலு ஷார்ப்னர் எல்லாம் வச்சிருக்குது. அது படிக்கிற பிள்ளை. இது ஸ்டெயிலுக்கு பந்தாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பென்சிலையும் காணும், பேனாவையும் காணும், எல்லாம் காலம். படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் வாங்கி தர்றதுக்கே ஆள் இல்லை. இந்த மாதிரி பிஞ்சதை வச்சுட்டு தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா படிச்சுக்கிறாங்க.